கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தமிழக அரசுக்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. நகரம் முழுவதும் 1000 சிசிடிவி கேமராக்களை பொருத்த ஏற்பாடு. சில்லறை வர்த்தகத்தில் நேரடி அந்நிய முதலீடு குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். லலித் மோடியிடம் இருந்து 1 ரூபாய் கூட பணம் வாங்கவில்லை. மக்களவையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் மறுப்பு. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டப்போவதாக தொடர்ந்து அறிவித்து வரும் நிலையில் தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசிற்கு அனுமதி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா கூறியது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த மு க ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் அதிமுக அரசு செயல்படாத அரசாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பல முறை வலியுறுத்தியும் தமிழக அரசு இதுவரை கூட்டாதது ஏன் என்று மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். சதானந்த கவுடா, மேகதாது அணைக்கு கர்நாடக அரசு வந்துட்டு முறையீடு செஞ்சா சென்டர்ல இருந்து நாம அனுமதி வாங்கி கொடுப்பேன். தமிழ்நாட்டுல வந்துட்டு இதை பத்தின தவறான கருத்து போய்கிட்டு இருக்கு. இதை உட்கார்ந்து சரியாக பேசி சரி செய்ய வேணும். அதுக்காக தான் நாங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லி பல முறை நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். நாங்க மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவரும் இந்த கோரிக்கை தொடர்ந்து வைக்கிறாங்க. சட்டமன்றத்தே கூட்டத்துக்கு யோகியதை இல்ல. இப்போ இந்த ஆட்சியில எங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறாங்க. அதை கூட்டினாதான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பரிகாரம் காண முடியும். முன்னாள் மத்திய அமைச்சர் தயானந்தி மாறன் மீது வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியுள்ள கேள்விகள் மூலம் அரசியல் காரணங்களுக்காக வழக்கு தொடரப்பட்டிருப்பது தெளிவாகி இருக்கிறது என்றும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நாளை மறுநாள் சுதந்திர தின விழா கொண்டாடப்படுவதை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லி முழுவதும் 6000 போலீசார் குவிக்கப்பட்டு 1000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுகின்றன. சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் டெல்லியில் தீவிரமடைந்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சிக்கு வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் செங்கோட்டை 5 அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துள்ளது. செங்கோட்டையில் 300 சிசிடிவி கேமராக்களும் டெல்லியின் பிற இடங்களில் 700 கேமராக்களும் பொருத்தப்பட உள்ளன. பிரதமரின் நிகழ்ச்சியின் போது அந்த பகுதியில் விமானங்கள் பறக்கவும் தடை விதிக்கப்படுகிறது. டெல்லி காவல்துறை மற்றும் துணை ராணுவ படை என 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பது பற்றி மத்திய அரசு இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று தொழில் வணிகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலமான கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்துள்ள நிர்மலா சீதாராமன் பல்பொருள் சில்லறை விற்பனை மையம் அமைப்பதில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பது பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். பல்பொருள் சில்லறை வர்த்தகத்தில் 51% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு தற்போது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அனுமதித்தாலும் இதில் முதலீடுகளை கொண்டு வருவதை பாஜக அரசு ஆதரிக்கவில்லை. சில்லறை வர்த்தகத்தில் நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிக்கக்கூடாது என திமுக உள்ளிட்ட பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. சில்லறை வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கின்றனர். லலித் மோடியிடமிருந்து தமது கணவரோ தமது மகளோ பணம் பெறவில்லை என்று மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் மக்களவையில் தெரிவித்தார். இது தொடர்பாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார். பிரதமர் நரேந்திர மோடியை மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்தித்து பேசினார். மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்க மத்திய நிதியுதவியை அவர் கோரினார். பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வெள்ளத்தால் மாநிலத்தின் 70% பகுதிகள் பாதிக்கப்பட்டதாக மம்தா பானர்ஜி பிரதமரிடம் தெரிவித்தார். மறுகட்டமைப்பு பணிகளுக்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் சிறப்பு நிதி ஆயோக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பிரதமர் கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததாகவும் மம்தா பானர்ஜி கூறினார்.
इसको भी प्राइम मिनिस्टर को हम रिक्वेस्ट किया है कि नीति आयोग को एक एक्सक्लूसिव मीटिंग बुलाने के लिए उन्होंने कोशिश करेंगे, ये तो मेरे को जरूर कहा है। पॉजिटिव एश्योरेंस इसके लिए मिला है। बार के लिए भी उन्होंने पूरा देखेंगे कहा है। हम डीबीसी का मॉडर्नाइजेशन का बात भी कहा है, और भी एक लुक ईस्ट पॉलिसी है जिसमें नेपाल, बांग्लादेश, भूटान और इंडिया, ये चार के लिए एक अच्छा बिजनेस कॉरिडोर का एक प्रपोजल भी हम लोगों ने दिए है। சென்னையில் டாஸ்மாக் கடை எரிக்கப்பட்டதில் ஊழியர் தீக்காயமடைந்ததை கண்டித்தும் பாதுகாப்பு கோரியும் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக டாஸ்மாக் ஊழியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் மது கடைகள் மீது தாக்குதல்கள் சம்பவங்களும் பல இடங்களில் நடைபெற்றுள்ளன. நேற்று சென்னை தேனாம்பேட்டை சிவாஜி சாலையில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடை தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அப்போது பணியில் இருந்த பழனி என்கிற ஊழியருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. அவருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் அவசர கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி இன்று ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வேலைநிறுத்தத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அண்மையில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்களால் டாஸ்மாக்கில் பணிபுரியும் பணியாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர். அண்மையில் செல்வம் என்பவர் உயிரிழந்தார் சேலத்தில். அதேபோல் டி நகர் தென்சென்னை பகுதியில் 521 என்ற ஒரு கடையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இந்த பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கோரியும் அந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய கோரியும் கடையினை மூடிவிட்டு இந்த போராட்டத்தில் இறங்கி செய்வதற்கு அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக முன்வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதற்காக அந்த பகுதியில் பிளாஸ்டிக் பைகளுக்கும் காற்று ஒலிப்பான் ஹார்ன்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதற்காக அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு சில பரிந்துரைகளை அளித்துள்ளது. அந்த மாவட்டத்திலும் உதகையிலும் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், மோட்டார் வாகனங்களில் காற்று ஒலிப்பான்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்பவை உள்ளிட்ட பரிந்துரைகள் இதில் அடங்கும். இது தவிர நீர்நிலை உயிரி சுழற்சி முறையை பராமரிக்கும் தேசிய திட்டத்தின் கீழ் உதகை ஏரி உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் புதுப்பித்து சீரமைக்க மத்திய அரசு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்றும் அந்த குழு கேட்டுக் கொண்டுள்ளது. உதகை ஏரியில் கழிவுகள் கலப்பதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தாலும் இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளது. நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் பைகள் வீசப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பழைய மோட்டார் வாகனங்கள் செல்வதற்கும் தடை விதிக்கலாம் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. துருப்பிடித்து சீரழிந்து கிடக்கும் தமிழகம், நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டங்கள் சென்னையில் நடைபெற்றன. சென்னை ஆர் கே நகர் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பகுதிச் செயலாளர் சுந்தர்ராஜன் தலைமை வகித்தார். திமுக துணை பொதுச் செயலாளர் சர்க்குணபாண்டியன், சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சுதர்சனம், திமுக சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன், இளைஞர் அணி துணைச் செயலாளர் ஆடி சேகர் உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினர். இறுதியாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு பேசினார். தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல்கள் அதிகரித்துள்ளதாகவும் அரசு செயல்படாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பொருளாதாரத்தில் ஆனால் இந்த ஆட்சியாளர் காலத்தில் இன்னைக்கு தொழிலாளர் எப்படி இருக்கு என்று சொன்னால் இந்தியாவிலே கடைசி இடம் அது எந்த இடம்னா 14 இடத்துக்கு 18 இடத்துக்கு தொழிலாளர் போயிருக்கு என்று சொன்னால் தொழிலே புரிபிடிச்சிருக்கிறது. சென்னை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தியாகராய நகர் மேற்கு பகுதி 130வது வட்ட திமுக சார்பில் நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வட்ட செயலாளர் கமல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பகுதிச் செயலாளர்கள் கே ஏழுமலை, ஜே கருணாநிதி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். தலைமை கழக பேச்சாளர் சேலம் சுஜாதா பேசினார். முன்னதாக பேசிய சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜே அன்பழகன், திமுக ஆட்சியின் போதுதான் சென்னையின் வளர்ச்சிக்கு தேவையான பாலங்கள் கட்டப்பட்டதுடன்
மெட்ரோ ரயில் பணிகளும் தொடங்கப்பட்டது என்றார். திமுக ஆட்சியில் இருந்த போதுதான் பாலங்கள்லாம் கட்டப்படும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்த பிறகுதான் 1971 முதன் முதல்ல சென்னையில் அண்ணா சாலையில் அண்ணா மேம்பாலம் தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டித்தந்தார். அதற்கு பிறகு 96 தளபதி மேயராக வந்தவர்கள்தான் சென்னையிலே 10 புதிய மேம்பாலங்கள் கட்டப்பட்டது. பிறகு 2006-2011 தான் நாம் பாலங்களை மீண்டும் கட்டித்தந்தோம். இப்போ அருகாமையிலே மெட்ரோ ரயில் ஓடுகிறது, அது கூட தலைவர் கலைஞர் ஆட்சியில் 2008-2009 துவங்கப்பட்ட திட்டம் அது. சென்னை வேளச்சேரி மேற்கு பகுதி 178வது வட்ட திமுக சார்பில் நடைபெற்ற நீதி கேட்கும் பேரணி விளக்க தெருமுனை கூட்டத்திற்கு கே.என். தாமோதரன் தலைமை வகித்தார். வேளச்சேரி மேற்கு பகுதி செயலாளர் சாசேகர், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் தாயகம் கவி உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தலைமை கழக பேச்சாளர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி பேசினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சென்னை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் மா. சுப்பிரமணியன், தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுவதாகவும் மக்களின் அடிப்படை உரிமைகள் நசுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பணக்கத்திற்குரிய மேயராக தளபதி அவர்கள் இருந்தபோது இந்த சென்னைக்குத்தான் தூய்மையான மாநகரம் என்று சொல்லி அக்கோ நிறுவனம் கிளீன் சிட்டி அவார்டினை தந்து மகிழ்ந்தது. பணக்கத்திற்குரிய மேயராக தளபதி அவர்கள் இருந்தபோதுதான் இந்த மாநகரம் சுகாதாரத்துறையில் மிக சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜேஆர்டி டாடா மெமோரியல் அவார்டு என்கின்ற ஒரு விருதினை தந்து இந்தியாவிலேயே சிறந்த மாநகராட்சி சென்னை மாநகராட்சி என்று சொல்லி வணக்கத்துக்குரிய மேயராக இருந்த தளபதி அவர்களை டெல்லிக்கு வரவழைத்து 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் ஊழினையும் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சுப்ரா அவர்கள் தந்து மகிழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய மேயர் இந்த சென்னை மாநகராட்சியை 61வது இடத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிற பெருமைக்குரியவராக இருந்து கொண்டிருக்கிறார். சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவிக நகர் பகுதியில் 2016 மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என அறிவித்த திமுக தலைவர் கலைஞர் மற்றும் பொருளாளர் மு. க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. வட்ட செயலாளர் டி. க. தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சேகர்பாபு, சங்கை சிவம், தமிழ்வேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பூரண மதுவிலக்கை அமல்படுத்தக் கோரி புதிய தமிழகம் கட்சி சார்பில் விருதுநகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமை வகித்தார். மதுக்கடைகள் அதிகரித்ததன் மூலம் தொழிலாளர்களின் வாழ்வை தமிழக அரசு சீரழித்து விட்டதாகவும், தமிழகத்தில் மதுவிலக்கை உடனே அமல்படுத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தின் முடிவில் செய்தியாளரிடம் பேசிய டாக்டர் கிருஷ்ணசாமி, மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மதுக்கடைகளை தமிழக அரசு உடனே மூட வேண்டும் என்றார். இப்பொழுது ஒட்டுமொத்த மக்களும் இந்த தமிழக அரசினுடைய டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக வீதிக்கு வந்து போராடக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது. தமிழகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மதுபான கடைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்தும் உணராதவர்களைப் போல வாய்மூடி இருக்கிறார்களா? இல்லை, இது ஏதோ இது அரசியல் லாபம் தேடுவதற்காக அரசியல் கட்சிகள் செய்கிறார்கள் என்று காவல்துறையை உளவுத்துறை கொடுக்கக்கூடிய தவறுடைய அடிப்படையில் பேசாமல் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துகின்ற வரையிலும் எங்களுடைய போராட்டம் தொடரும். நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் பட்டிமன்றம் திருவள்ளூரில் நடைபெற்றது. திருவள்ளூர் நகர திமுக சார்பில் துருப்பிடித்து சீரழிந்து கிடக்கும் தமிழகம் நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆவடி சாமு நாசர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. கிருஷ்ணமூர்த்தி, வி. ஜி. ராஜேந்திரன், இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் பிரபு கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் கலைஞரின் புகழுக்கு காரணம் அவரது கலை உணர்வா அல்லது இலக்கிய உணர்வா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. இந்தியாவே பாராட்டிய ஒரு தலைவனுக்கு அஞ்சலி செலுத்தாமல் மோடியை சந்தித்து அவருக்கு விருந்தளித்துக் கொண்டிருந்த இந்த ஜெயலலிதாவிற்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். வருகின்ற 2016 இருவண்ண கொடி தமிழகத்திலே பட்டொலி வீசி பறந்து 2016 ஆகஸ்ட் சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் 15 நம் தலைவரின் ஆசியுடன் என் தங்க தளபதி முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியை ஏற்றி வைக்கின்ற பாலம் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் நடைபெற்ற நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டத்திற்கு பேரூர் கழக செயலாளர் பாலன் தலைமை வகித்தார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் சுகமணம், சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் வெற்றி செல்வன், விவசாய அணி மாநில துணைச் செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட துணைச் செயலாளர் நாகராஜ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செயலாளர் நடிகர் எம் ஆர் ஆர் வாசு விக்ரம் சிறப்புரையாற்றினார். சேலம் மாவட்டம் கூட்டாத்தப்பட்டியில் ரவுடிகள் தொல்லையை தடுக்க மறுக்கும் காவல்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கூட்டாத்தப்பட்டி கிராமத்தில் ரவுடிகள் கும்பலைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் தினமும் குடித்துவிட்டு பெண்களிடம் ரகளை செய்து வருகின்றனர். இதனை தட்டி கேட்பவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டுகின்றனர். இது தவிர ஊரில் மோட்டார் சைக்கிள்களை அவர்கள் திருடிச் சென்று விடுகின்றனர். இவர்கள் மீது ஏற்கனவே கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள்கடத்தல் வழக்குகள் உள்ளன. இவர்களின் தொல்லைகள் குறித்து காரிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் செய்தாலும் ஆய்வாளர் தங்கவேல் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பொதுமக்களை மிரட்டுவதாக கூறப்படுகிறது. எனவே ரவுடிகள் தொல்லைக்கு முடிவு கட்டுவதுடன் நடவடிக்கை எடுக்க மறுக்கும் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கூட்டாத்துப்பட்டி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களிடம் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பேசி மனுவை பெற்றுக்கொண்டார். பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பொதுமக்கள் மனு கொடுத்தனர். சாராயக்காரருக்கு தான் பாதுகாப்பு பண்றாங்க. அந்த ரவுடிங்கிறவங்கெல்லாம் இந்த ஊர்ல வந்து எங்களால் தூங்க முடியல, கண்ண முடி தூங்க முடியல, வழியில தடத்துல போக முடியல. கத்தி எடுத்துக்கிட்டு சுத்துறானுங்க, வீதி விதா கத்தி எடுத்துட்டு தூக்கிட்டு திரியறானுங்க. வெட்டுறதுக்கு என்ன ராக்காலத்தை என்ன சயம் பண்ண முடியும்? இந்த போலீஸ்காரங்களும் என்ன பண்ணா ஏது பண்ண வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்த பக்கம் வாங்கிட்டு போயிடுறாங்க. லஞ்சத்தை சாதிக்கலாம் வரணும், சாதிக்கலாம் என்ன சாதிக்கலாம்னு வந்தா வரான். எதை செப்பு எடுக்கிறாங்களா போலீஸுங்க? எஸ்பி அதுக்கு மேலக்கிறாரு. காஞ்சிபுரம் மாவட்டம் சிட்லப்பாக்கம் பேரூராட்சியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 2 பேர் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். சுகாதார சீர்கேடு காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை திமுக கவுன்சிலர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிட்லப்பாக்கம் பேரூராட்சியில் ஆனந்தா நகர் அரவிந்தர் தெருவில் கால்வாய்கள் சுத்தம் செய்யாமல் இருப்பதால் சாக்கடை தேங்கியுள்ளது. அது பற்றி பொதுமக்கள் முறையிட்டும் சாக்கடையை சுத்தம் செய்ய பேரூராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது 45 வயதான நடராஜன், 40 வயதான ரமா ஆகியோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வெவ்வேறு தனியார் மருத்துவமனைகளில் சேர்ந்தனர். இரத்த பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் ரமா போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும், நடராஜன் பள்ளிக்கரணையில் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறுகின்றனர். சுகாதார சீர்கேடுகளை சீர் செய்தால்தான் டெங்கு காய்ச்சல் பரவியுள்ளது என்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை பேரூராட்சி திமுக செயலாளர் மனோகரன், திமுக கவுன்சிலர்கள் லதா குணசேகரன், சுரேஷ் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். எங்கள் பிள்ளை நடராஜனுக்கு டெங்கு ஜுரம் வந்து 4 நாள் ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம். அவர் ரொம்ப முடியாமனால பெட்டில் தேங்கன்னு சொல்லிட்டாங்க. துப்புரவு அதிகமாக செய்யாதனால பாதிக்கப்பட்டது. கொசு தொலையால் துப்புரவு செய்யாததுனால கொசு தொலையால் காவலர் சுத்தம் பண்ண வராதனால கொசு தொலையால் ஏற்பட்டுருங்க. நடராஜன், ரமா என்ற 2 பேருக்கும் டெங்கு காய்ச்சல் வந்து இப்போ 2 பேரும் தனியார் மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துன்னு இருக்கிறாங்க. மேலும் இந்த சிட்லப்பாக்கம் பேரூராட்சியில் இது மறுபடியும் 2 பேர் இன்னும் கொஞ்சம் ஜுரம் வர சூழ்நிலை இப்போ இருக்கிறாங்க. மருத்துவமனையில் சேர்க்க போகிறாங்க. சிட்லப்பாக்கத்தில் எல்லா இடத்துலையும் கழிவு நீர் வந்து அப்படியே டேங்க் திறந்து சுத்தம் செய்யாத நிலைமையில் இருக்குது. உடனடியாக எல்லா மக்களையும் காப்பாற்றணும். இந்த டெங்கு காய்ச்சல் விரைவும் பரவுற அபாயம் தொடர்ந்து நீடிச்சிருக்குது. அதனால் அதிகாரிகள் விரைவாக நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் தாமதப்படுகிற சூழ்நிலையே இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு பேரூராட்சியில் பாண்டியன் மனைவி பூங்கொடி, மகள்கள் மாயக்கால் ரதி ஆகியோருக்கு சில தினங்களாக காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. எரியோட்டில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சரியான சிகிச்சை கிடைக்காததால் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு பரிசோதனை செய்ததில் 3 பேருக்கும் டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. எரியோடு பேரூராட்சியில் சாக்கடை சுத்தம் செய்யாத காரணத்தால் கொசு உற்பத்தி பெருகி நோய் பரவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தர்மபுரியில் 5 வயது சிறுமி லிம்போ ஸ்கேட்டிங் பிரிவில் 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் தரையுடன் ஒட்டிய நிலையில் கடந்து உலக சாதனை நிகழ்த்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தர்மபுரியைச் சேர்ந்த திருப்பதி என்பவரின் 5 வயது மகள் ரித்திகா. குழந்தை பருவத்திலிருந்து ஸ்கேட்டிங் தீவிர பயிற்சி பெற்று வந்த இவர் லிம்போ ஸ்கேட்டிங் பிரிவில் சிறந்து விளங்குகிறார்.
இவரது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் தருமபுரியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதில் 15 சென்டிமீட்டர் உயரம் மட்டுமே உள்ள இடைவெளியை 14 மீட்டர் தூரம் ஸ்கேட்டிங் செய்து ரித்திகா உலக சாதனை நிகழ்த்தினார். இன்றைக்கி இங்கே நடந்தது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸுக்குள்ள ஒரு ஒரு சாதனை. இன்றைக்கு வந்து இந்த லிட்டில் ஹிருதிகா வந்து பண்ணியது 15 சென்டிமீட்டர் உயரத்தில், கிரவுண்ட் லெவலேருந்து 15 சென்டிமீட்டர் உயரத்தில் வந்து 14 மீட்டர்ஸ், அது ஒரு ரெக்கார்டாய்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணது. அது வந்து 6 மாதத்துக்கு அப்புறமா அவர் கின்னஸ் ரெக்கார்டு கிடைக்கும். இதை முடித்தது ஓகே, எல்லா விதமும் பெஸ்ட் விஷஸும் நான் சொல்கிறேன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும். தமிழக அரசிற்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. நகரம் முழுவதும் 1000 சிசிடிவி கேமராக்களை பொருத்த ஏற்பாடு. சில்லறை வர்த்தகத்தில் நேரடி அந்நிய முதலீடு குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். லலித் மோடியிடம் இருந்து 1 ரூபாய் கூட பணம் வாங்கவில்லை. மக்களவையில் ராகுல்காந்தி குற்றச்சாட்டிற்கு வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா மறுப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம்.